ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் முருகன் மேட்ரி மோனி சேனல் நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வர இலவச வரண் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரணமைய வாழ்த்துக்கள் இன்றைய வரன் பற்றி பார்ப்போவாங்க பெயர் பார்த்தீங்கன்னா சந்திரிகா எங்களோட வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி மீனா ராசிங்க ஜாதி மரவர இனத்தை சார்ந்தவங்க படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க அவ்வளோக்கா பக்கம் வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்பா வந்து ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க உடன்பிறந்தவங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தங்கைங்க இருக்காங்க ஒரு தங்கைக்கு மனு திருமணம் ஆயிருக்கு இன்னொருத்தங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருந்தா மட்டும் போதும் படிப்பு ஜாதி வசதி அவ்வளோக்கா முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஓகே வயது வரவு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை எந்த ஊரில் இருந்தாலும் சம்மதம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய அப்பா அம்மாவை இவங்க தான் பார்த்துக்கணுங்கிறதுனால இந்த முடிவை சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயில்இடியை தொடர்பு கொள்ளவும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்த வரண் பெயர் பார்த்தீங்கன்னா வித்யாஸ்ரீ இவங்களோட வயசு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி கன்னி ராசிங்க ஜாதி செட்டியார் எனத்தை சார்ந்தவங்க படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா குளத்தூரில் வசிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஓரளவு வீடு இருக்குது ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க ஸோ இவங்களுடைய முதல் மன வாழ்க்கை வந்து ரொம்ப பிரச்சனையால் பிரிஞ்சுட்டாங்க கணவரோ இவங்களும் பிரிஞ்சதுனால ரொம்ப வருஷமாக தனிமையில் தாங்க இருந்தாங்க ஸோ இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லைங்க ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல கூலி வேலையாக இருந்தாலும் சம்மதம் தன்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய அன்பான மனமாகனா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறதையே சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும் மற்ற வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கனகா இவங்களோட வயசு முப்பது ஆகுதுங்க இவங்களோட ராசி கடக ராசிங்க ஜாதி இனத்தை சார்ந்தவங்க படிப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரீட்டெயில் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்காங்க மாதம் பத்தாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஹஸ்பண்ட் வீட்டில் நடந்த பிரச்சனையினால் பிரிஞ்சிட்டாங்க கணவர் இவரும் கணவர் வேற திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க ஸோ இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா படிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட போய் குடும்பம் வந்து ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வீட்டு சைடுலேருந்து வந்த வீடு ஒரு ரெண்டு வீடு இருக்குங்க மற்றபடி எந்த ஒரு வசதியும் இல்லைங்க இவங்க உட குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெ குழந்தை இருக்குதுங்க சோ இவங்க தன்னுடைய குழந்தையை நல்லபடியாக பார்த்து கூடிய அன்பான மணமகனா வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுடைய அப்பா வந்து விவசாயிங்க அம்மா வந்து வீட்டில் தாங்க இருக்காங்க பற்றி மேலும் அறிய கீழே உள்ள மேலேடையே தொடர்பு கொள்ளவும்